ஓம் சாந்தி. 24/7/2020 இன்றைக்கான காலை முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவபாபா இப்போது நமக்காக ஞானத்தை தந்து கொண்டிருக்கின்றார். அவர் கூறும் ஞானத்தை தான் நாம் முரளி என்று யூடியூப்பிலே பதிவு செய்து வருகின்றோம். எனவே அனைவருமே தூய்மையாவதற்காக நம்முடைய பாபாவின் ஞானத்தை கேட்க வேண்டும். நம்முடைய இனிமையான பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். பாபா நமக்காக என்ன கூறுகின்றாரோ அல்லது நமக்கு என்ன புரிய வைக்கின்றாரோ அதுவே ஞானமாகும். அப்படிப்பட்ட ஞானத்தை தான் நம்முடைய ஞானக்கடலான நம்முடைய தந்தை ஞானக்கடலை தவிர வேறு யாரும் ஞான ரத்தினங்களை கொடுக்க முடியாது. நம்முடைய தந்தையை தவிர வேறு யாருமே நம்மை தூய்மையாக்க முடியாது. அப்படிப்பட்ட ஞானக்கடலான நம்முடைய பாபா இப்போது வந்து நம்மையெல்லாம் தூய்மையான ஆத்மாவாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். நம் மூலமாக சொர்க்கத்தினை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். எனவே நாம் நம்முடைய பாபாவின் ஞானத்தை கேட்டு நம்முடைய தூய்மையான குணங்களை இப்போதே நாம் தாரணை செய்ய வேண்டும். அதற்காக நம்முடைய பாபாவின் நினைவிலே இருக்க வேண்டும். கேள்வி: ஆத்மாவின் மதிப்பு குறைந்தமைக்கு முக்கியம் காரணம் என்ன? நம்முடைய ஆத்மாவாகிய நாம் நம்முடைய மதிப்பு குறைந்ததற்கு காரணம் என்ன? சக்தியுகத்தில் நாம் எப்படி தூய்மையாக வசதியாக மிகவும் செழிப்பாக இருந்தோம், இப்போது நம்முடைய ஆத்மா மதிப்பு குறைந்துவிட்டது, அதற்கு காரணம் என்ன என்று பாபா கூறுவதை கேட்போம். பாபா கூறுகின்றார், துரு பிடித்து விட்டது, நம்முடைய ஆத்மா பழையதாகிவிட்டது, நடித்து நடித்து பழையதாகிவிட்டது. நம்முடைய ஆத்மாவில் துரு பிடித்தமையால் மதிப்பு குறைந்து கொண்டே போகின்றது. தங்கத்தில் கூட கலப்படம் சேர்த்து நகைகளை உருவாக்கும் போது அதனுடைய மதிப்பும் குறைகின்றது. அவ்வாறேதான் ஆத்மாவாகிய நம்முடைய தூய்மையான குணங்கள் குறைந்து குறைந்து ஆத்மா உண்மையான தங்கமாக இருந்தது. பிறகு அதில் அசுத்தத்தின் கலப்படம் சேரும்போது தூய்மையை இழந்து விடுகிறது. அதேபோலத்தான் நம்முடைய மதிப்பும் குறைந்துவிட்டது. இந்த சமயம் ஆத்மாவாகிய நாம் தமோ பிரதான குணத்திற்கு ஆத்மா வந்துவிடும்போது மதிப்பில்லாமல் போய்விட்டது. இந்த உடலுக்கும் எந்த மதிப்பும் இல்லை. இந்த உடல் அழியக்கூடிய ஒன்றாகும். இப்போது ஆத்மாவாகிய நாம் இந்த சரீரம் மூலமாக நாம் இப்போது நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறோம். இரண்டுமே இப்போது மதிப்பில்லாமல் போகிவிட்டது. ஆத்மாவும் தமோ பிரதானம். அதனால் தூய்மையற்ற ஆத்மாவிற்கு தூய்மையற்ற உடல்தான் இப்போது கிடைத்திருக்கின்றது. பிறகு நாம் தந்தையின் ஞானத்தை கேட்டு மதிப்புள்ள ஆத்மாவாக மாறும்போது நமக்கு தூய்மையான உடலும் கிடைக்கின்றது. பாடல்: இன்று யார் வந்தது அதிகாலையில்? ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையே வந்து இந்த ஞானத்தை புரிய வைக்கின்றார். மேலும் நாம் தந்தையை நினைப்பதற்கான வழிமுறைகளையும் அவர் தெரிவித்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகளாகிய நாம் பாபாவின் முன்னால் அமர்ந்து இந்த ஞானத்தை கேட்கின்றோம். குழந்தைகளுக்குள் கள்ளக்கபடமற்ற சிவத்தந்தையே வந்து இந்த ஞானத்தை நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். அரை மணி நேரம் நாம் அமைதியில் உட்கார்ந்து விட்டோமென்றால் எதுவும் பேசக்கூடாது. அப்படி தந்தையின் நினைவிலே அமர்ந்துவிட வேண்டும்.
நமக்குள் சிவபாபா ஏதாவது கொஞ்சம் பேச வேண்டும் என ஆத்மா கூறுகின்றது. சிவபாபாவே நம் முன்னால் வீற்றிருக்கின்றார், ஆனால் பேசவில்லை என தெரிகிறது. இதுவும் நம்முடைய நினைவு யாத்திரையாகும். நம்முடைய புத்தியில் சிவபாபாவின் நினைவு இருக்கின்றது. உள்ளுக்குள் பாபா ஏதாவது பேச வேண்டும், ஞான ரத்தினங்களை கொடுக்க வேண்டும் எனக்கு நினைக்கின்றோம். குழந்தைகளாகிய நமக்கு ஞான ரத்தினங்களை கொடுப்பதற்காகத்தான் நம்முடைய பாபா வந்திருக்கின்றார். அவர்தான் ஞான கடலாக இருக்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று நம்முடைய பாபா கூறுகின்றார். நாம் தந்தையை நினைக்க வேண்டும். தந்தையை நினைப்பதன் மூலமாகத்தான் நம்முடைய பல பிறவிகளின் பாவங்கள் எரியும் என்று பாபா கூறுகின்றார். இப்போது இது ஞானமாகிவிட்டது. இந்த நாடக சக்கரத்தை, ஏணிப்படியை மற்றும் தந்தையை நாம் நினைக்க வேண்டும். நாம் இந்த நாடக சக்கரத்தில் 84 பிறவிகளை எப்படி எடுத்தோம்? நாம் தூய்மையான ஆத்மாவாகிய நாம் இந்த ஏணிப்படியிலே எப்படி இறங்கி வந்தோம்? தந்தையை, இதையெல்லாம் தந்தையையும் நினைக்க வேண்டும் என பாபா கூறுகின்றார். இதுதான் ஞானமாகிவிட்டது. பாபா என்ன புரிய வைக்கின்றாரோ அதை ஞானம் என்று கூறுகின்றோம். நாம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நினைவு யாத்திரையை கூட புரிய வைத்திருக்கின்றார்கள். இது அனைத்தும் ஞான ரத்தினங்களாகும். நாம் தந்தையின் நினைவிற்காக என்ன புரி அதாவது தந்தையை நினைப்பதற்காக பாபா என்ன புரிய வைக்கின்றாரோ இந்த இரத்தினங்கள்தான் மிகவும் உயர்ந்த இரத்தினங்களாகும். தன்னுடைய 84 பிறவிகளையும் நாம் நினைக்க வேண்டும் என தந்தை கூறுகின்றார். நாம் இப்போது தூய்மையாகுவதற்காக வந்திருக்கின்றோம். மீண்டும் நாம் தூய்மையாகித்தான் போக வேண்டும். கர்மாதீத்த நிலைக்கு போக வேண்டும். மேலும் தந்தையிடமிருந்து முழு சொத்துக்களையும் நாம் அடைய வேண்டும். ஆத்மா இந்த நினைவின் சக்தியினால் மிகவும் தூய்மையான சதோ பிரதானமாகும் போது அந்த நம்முடைய சொத்து நமக்கு கிடைக்கும். இந்த வார்த்தைகள் மிகவும் விலைமதிப்பற்றது ஆகும். குறிப்பெடுத்து கொள்ள வேண்டும். ஆத்மாவில்தான் இந்த ஞானம் தாரணையாகின்றது. இந்த சரீரம் நமக்கு ஓர் உறுப்பாகும். இந்த சரீரம் இது அழிந்து போகக்கூடியது. நல்ல சமஸ்காரமோ அல்லது கெட்ட சமஸ்காரமோ நம்முடைய ஆத்மாவில்தான் பதிவாகின்றது. பாபாவிற்குள் சிருஷ்டியின் முதல் இடை கடையை பற்றிய 3 கால ஞானமும் பாபாவிடம் நிறைந்திருக்கின்றது. ஆகவே அவருக்குத்தான் நாலேஜ்ஃபுல் பாபா என்று பெயர். பாபா இந்த 84 சக்கரம் மிகவும் எளிது என சரியாக நமக்கு புரிய வைக்கின்றார். இப்போது 84 பிறவி சக்கரம் நமக்கு நிறைவடைகிறது. இப்போது நாம் மீண்டும் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். நாம் மீண்டும் தந்தையோடு தந்தையின் வீட்டுக்கு போக வேண்டும். அழுக்கான ஆத்மா அங்கே போகவே முடியாது. எனவே இப்போதே இங்கே தூய்மையாகித்தான் அனைவருமே நம்முடைய வீட்டிற்கு செல்ல முடியும். நம்முடைய ஆத்மா தூய்மையாகிவிடுகிறது என்றால் பிறகு சரீரத்தை நாம் விட்டுவிடுவோம். தூய்மையான உடல் இங்கே கிடைக்காது. இது பழைய உலகமாகும், பழைய செருப்பாகும். அதனால் இந்த பழைய உலகத்தில் நமக்கு வேலையில்லை. அதாவது ஆத்மாவாகிய நாம் தூய்மையாகிவிட்டோம் என்றால் பிறகு இந்த பழைய செருப்பு பழைய வீட்டில் நாம் இருக்க மாட்டோம். இந்த உலகமும் தூய்மையாகும் போது தான் நாமும் வந்து உடலெடுத்து பிறப்போம். எனவே இந்த வைராக்கியம் நமக்கு இப்போது வந்து கொண்டிருக்கின்றது. ஆத்மாதான் தூய்மையாகி பிறகு எதிர்காலத்தில் நான் தூய்மையான உடலை எடுக்க வேண்டும். சக்தியுகத்தில் ஆத்மா சரீரம் இரண்டுமே தூய்மையாக இருந்தது. இச்சமயம் நம்முடைய ஆத்மா அசுத்தமாகிவிட்டது. அதனால்தான் அசுத்தமான ஆத்மாவிற்கு அசுத்தமான உடலும் இப்போது கிடைத்திருக்கின்றது. தங்கத்தின் தரத்தை போன்று நகையிருக்கும். இப்போது அரசாங்கம் கூட
சாதாரண தங்கத்தின் நகையை அணியுங்கள் என்று சட்டம் போட்டிருக்கின்றது. அதனுடைய விலையும் குறைவாகும். இப்போது நம்முடைய ஆத்மாவின் மதிப்பும் குறைவாக இருக்கின்றது. ஆனால் சக்தியுகத்திலோ நம்முடைய ஆத்மாவாகிய நமக்கு எவ்வளவு மதிப்பிருக்கின்றது? அங்கே மிகவும் தூய்மையாக சதோ பிரதானமாக ஆத்மா இருக்கின்றது. இப்போது இந்த பழைய உலகத்தில் ஆத்மாவும் தமோ பிரதானமாக இருக்கின்றது. ஆத்மா துருபிடித்து விட்டது, எதற்குமே பயனற்றதாக இருக்கின்றது. சக்தியுகத்திலே ஆத்மா தூய்மையாக இருக்கிறது, அதற்கு மதிப்பும் அதிகம். இப்போது அப்படியிருந்த தங்கத்திற்கு சமமான ஆத்மா இப்போது 9 காரட் தங்கமாகிவிட்டது. எனவே இப்போது இந்த ஆத்மாவிற்கு மதிப்பு இல்லை. ஆகவே ஆத்மாவை தூய்மையாக்கினால்தான் உடலும் தூய்மையாக கிடைக்கும் என பாபா கூறுகின்றார். இந்த ஞானத்தை வேறு யாருமே கொடுக்க முடியாது. நம்முடைய தந்தை ஒருவரை மட்டுமே நினைக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். கிருஷ்ணர் எப்படி கூறுவார்? அவர் தேகத்தை உடையவர் அல்லவா? தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை மட்டும் நினையுங்கள் என்று எப்போதுமே பரமாத்மாவாக இருக்கக்கூடிய உடலே எடுக்காத நம்முடைய தந்தை, உடலெடுத்து பிறக்காத நம்முடைய தந்தை கூறுவதை நாம் நினைக்க வேண்டும். பாபாவையே நினைக்க வேண்டும் என்று பாபாவே கூறுகின்றார். எந்த தேகதாரிகளையும் நாம் நினைக்கக்கூடாது. இப்போது நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோமென்றால் பிறகு மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை புரிய வைக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். நம்முடைய சிவபாபா நிராகாரராக இருக்கின்றார். அவருடைய பிறப்பு அலௌகீகமானதாகும். குழந்தைகளாகிய நமக்கும் அலௌகீக பிறப்பு கொடுக்கின்றார். அலௌகீக தந்தை, அலௌகீக குழந்தைகள் மற்றும் லௌகீகம், பரலௌகீகம் மற்றும் அலௌகீகம் என்று கூறப்படுகின்றது. குழந்தைகளாகிய நமக்கு அலௌகீக பிறப்பு கிடைக்கிறது. தந்தை நம்மை தத்தெடுத்து நமக்கு ஆஸ்தியையும் கொடுக்கின்றார். பிராமணர்களாகிய நமக்கும் அலௌகீக பிறப்பு என நாம் அறிந்திருக்கின்றோம். அலௌகீக லௌகீக தந்தையிடமிருந்து அலௌகீக சொத்து கிடைக்கின்றது. அதாவது பிரம்மகுமார் குமாரிகளைத் தவிர வேறு யாருமே சொர்க்கத்திற்கு அதிபதியாக முடியாது. மனிதர்கள் எதையுமே புரிந்து கொள்ளவில்லை. பாபா நமக்கு எவ்வளவு புரிய வைக்கின்றார்! தூய்மையின்றி இருக்கக்கூடிய ஆத்மாவை தந்தை வந்து தந்தையை நினைக்க சொல்லி நம்மை தூய்மையாக்குகின்றார். தந்தையை நாம் நினைக்காமல் நாம் தூய்மையே ஆக முடியாது. நினைக்கவில்லை என்றால் துரு அப்படியே இருந்துவிடும். தூய்மையாகவில்லை என்றால் நமக்கு தண்டனைகள் கண்டிப்பாக கிடைக்கும். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் கண்டிப்பாக தூய்மையாகித்தான் திரும்ப போக முடியும். உடல் அங்கே பரலோகத்திற்கு போக முடியாது. சூட்சம உலகத்திற்கு உடல் போகவே முடியாது. தன்னை ஆத்மா என்று உணர்வது எவ்வளவு கடினமாக இருக்கின்றது என பாபா கூறுகின்றார். நாம் தொழில் செய்யும் போதும் பாபாவுடைய நினைவிலே, அவருடைய நினைவிலே இருக்க வேண்டும். தன்னை ஆத்மா என்று நினைக்கவில்லை என்றாலும் சிவபாபாவையாவது நினையுங்கள் என்று பாபா கூறுகின்றார். வேலை போன்றவைகளை செய்து கொண்டே இந்த கடினமான முயற்சியை செய்யுங்கள். இந்த உடலினால் வேலை செய்கிறேன். நான் ஆத்மா, ஒரே ஒரு சிவபாபாவை மட்டும் நினைக்கிறேன். ஆத்மா முதன் முதலில் தூய்மையாகத்தான் இருந்தது. இப்போது மீண்டும் தூய்மையாக வேண்டும். இதுவே கடினமான முயற்சியாகும். இதில் மிகப்பெரிய வருமானம் இருக்கின்றது. இங்கே எவ்வளவு பணக்காரர்கள் இந்த கலியுகத்திலே இப்போதும் இருக்கிறார்கள்! கோடீஸ்வரர்கள் கூட இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களும் இப்போது சுகமாக இல்லை. அனைவரின் தலையிலும் பாவத்தின் சுமை, துக்கம் இருக்கின்றது. பெரிய பெரிய ராஜாக்கள், குடியரசுத் தலைவர், பிரதம மந்திரிகள் போன்றோர்கள் இன்றும் இருக்கிறார்கள். நாளை அவர்களை கொலை செய்து விடுகிறார்கள். அவர்களுக்கும் எதிரி உருவாகி விடுகிறார்கள். அவர்களுடைய பாவம் இருப்பதால் அவர்களுக்கு கொலை செய்யும் சூழ்நிலை ஏற்படுகின்றது. வெளிநாடுகளில் என்னென்ன நடக்கின்றது?
பணக்காரர்களுக்கும் ராஜாக்களுக்கும் கூட மிகவும் கஷ்டங்கள் இருக்கின்றது. இங்கே கூட ராஜாக்கள் இருந்தவர்கள் பிரஜைகளாகிவிட்டார்கள். வசதியாக இருந்தவர்களும் ஏழையாகிவிட்டார்கள். ராஜாக்கள் மீது பிரஜைகளின் ஆட்சியாகிவிட்டது. நாடகத்தில் இவ்வாறு நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. எது நடக்க வேண்டுமோ அது சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. கடைசியில் இந்த நிலை ஏற்படுகின்றது. பலர் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டே இருப்பார்கள். போன கல்பத்திலும் இவ்வாறுதான் நடந்தது என நமக்கு இப்போது தெரியும். நாம் மறைமுகமான வேசத்தில் மனப்பூர்வமாக உயிருக்குயிராக அன்போடு தாங்கள் இழந்த ராஜ்யத்தை மீண்டும் அடைகின்றோம். நாம் அதிபதியாக இருந்தோம். சூரிய வம்சத்தின் தேவதைகளாக நாம் பிறந்தோம் என்பதை நாம் இப்போது அறிந்து கொண்டோம். இப்போது மீண்டும் அவ்வாறே மாறுவதற்கான முயற்சியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இங்கே நாம் சத்திய நாராயணனின் கதையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அல்லவா? பாபா மூலமாக நாம் நரனிலிருந்து எப்படி நாராயணனாக ஆக வேண்டும் என்று தந்தையே வந்து இந்த ராஜயோகத்தை கற்பித்து கொண்டிருக்கின்றார். பக்தி மார்க்கத்தில் இதை யாரும் கற்பிக்க முடியாது. எந்த ஒரு மனிதரையும் அப்பா, டீச்சர், குரு என்று கூறவே முடியாது. பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு பழைய கதைகளை கூறுகின்றார்கள். இப்போது குழந்தைகளாகிய நாம் 21 பிறவிகளுக்கு ஓய்வெடுப்பதற்காக நிச்சயமாக நாம் தூய்மையாக வேண்டும். தன்னை ஆத்மா என நாம் உணர வேண்டும். ஒரே ஒரு பாபாவை நினைக்க வேண்டும். அந்த பாபாவே வந்து கூறுகின்றார், அரை கல்பம் நாடகத்தின்படி தேக உணர்விலே நீங்கள் இருக்கின்றீர்கள். இப்போது மீண்டும் ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்கள் என்று பாபாவே கூறுகின்றார். நாடகத்தின்படி இப்போது பழைய உலகத்தை மாற்றி புதியதாக ஆக்க வேண்டும். உலகம் இதே ஒன்றே ஒன்றுதான். வேறு ஒரு உலகம் தனியாக இல்லை. இதே உலகம்தான் பழைய உலகத்திலிருந்து புதியதாக மாறுகின்றது. புதிய உலகத்திலிருந்து மீண்டும் பழையதாக மாறுகின்றது. புதிய பாரதம் இருந்தது. அங்கே தேவி தேவதைகள் இருந்தார்கள். தலைநகரத்தை கூட அறிந்திருக்கின்றோம். யமுனை நதிக்கரையில் ஆற்றங்கரையில்தான் அந்த தலைநகரம் இருந்தது என்று, அதற்குத்தான் சொர்க்கம் என்றும் தேவதைகளின் உலகம் என்றும் பெயர் வைத்திருக்கின்றோம். அதாவது ஃபரிஸ்தான் தேவதைகளின் உலகம் என்று சொல்லப்பட்டது. அங்கே இயற்கையான அழகு இருக்கின்றது. ஆத்மாதான் தூய்மையாகின்றது. ஆத்மா தூய்மையாகிறது என்றால் தூய்மையான ஆத்மாவிற்கு உடலும் தூய்மையாக கிடைக்கின்றது. நான் வந்து உங்களை அழகான தேவி தேவதைகளாக மாற்றுகிறேன் என பாபா கூறுகின்றார். நமக்குள் எந்த அவகுணமும் இல்லையே, நினைவில் இருக்கின்றோமா என குழந்தைகளாகிய நாம் நம்மை சோதித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போது நாம் படிப்பும் படிக்க வேண்டும். இது மிக மிக பெரிய படிப்பாகும். இது ஒரே ஒரு படிப்பு தான். அந்த படிப்பில், அதாவது கலியுகத்தில் படிப்பில் எவ்வளவு புத்தகங்கள் போன்றவைகளை படிக்கின்றார்கள். ஆனால் நாம் படிக்கும் இந்த படிப்பு உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பாகும். உயர்ந்த படிப்பை படிக்க வைப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். அதாவது கூடி வரும் உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபாவே வந்து இந்த ஞானத்தை சொல்லித் தருகின்றார். இந்த உலகத்திற்கு நம்மை அதிபதியாக்க வந்திருக்கின்றார். நாம் தான் இந்த உலகத்திற்கு அதிபதியாக ஆகின்றோமல்லவா? எவ்வளவு புது புது ஆழமான விஷயங்களை தந்தை நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கின்றார். மனிதர்கள் பரமாத்மா சிருஷ்டிக்கே அதிபதி என நினைக்கின்றார்கள். மனிதர்கள் பரமாத்மா சிருஷ்டிக்கே அதிபதி என நினைக்கின்றார்கள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நான் இந்த சிருஷ்டிக்கு அதிபதி கிடையாது என பாபாவே புரிய வைக்கின்றார். நாம் தான் அதிபதி ஆகின்றோம் என்று பாபா கூறுகின்றார். பிறகு ராஜ்யத்தை நாம் தான் இழந்து விட்டோம். மீண்டும் தந்தை வந்து இந்த ராஜ்யத்திற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக அதிபதியாக மாற்றுகின்றார். இதற்குத்தான் உலகம் என்று பெயர். அதாவது மூலவதனம் அல்லது சூட்சமவதனத்தின் விஷயமல்ல.
மூலவதனத்திலிருந்து நாம் இங்கே வந்து 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்திருக்கின்றோம். பிறகு தந்தை வரவேண்டியிருக்கின்றது. நாம் யார் என்பதையே மறந்து கிடக்கின்றோம். இப்போதுதான் மீண்டும் தந்தை வந்து நம்மை புரிய வைத்து நாம் இழந்த அந்த சொத்தை அடைவதற்காக தந்தை நம்மை முயற்சி செய்ய வைக்கின்றார். வெற்றி தோல்வியின் விளையாட்டல்லவா இந்த இராவணராஜ்யம் இப்போது முடியப் போகின்றது. பாபா எவ்வளவு எளிமையாக புரிய வைக்கின்றார். பாபா மீண்டும் வந்து நமக்கு இந்த ஞானத்தை கற்றுத்தருகின்றார். அங்கே மனிதர்கள் மனிதர்களுக்கு பாடம் கற்றுத்தருகிறார்கள். நாமும் மனிதர்களே, ஆனால் பாபா நம்மை ஆத்மாக்களாகிய புரிய வைத்து நமக்கு கற்பிக்கின்றார். படிப்பின் அறிவுரை ஞானம். ஆத்மாவில்தான் ஞானம் பதிவாகின்றது. இப்போது நாம் மிகவும் ஞானம் நிறைந்தவர்களாக, நாலேஜ்புல் நிறைந்தவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது பக்தி மார்க்கத்தில் அனைத்துமே ஞானம். வருமானத்திற்கு கூட ஞானம் இருக்கிறது. சாஸ்திரங்களில் ஞானமும் இருக்கின்றது. இது ஆன்மீக ஞானமாகும். ஆத்மாக்களாகிய நமக்கு ஆத்ம தந்தை வந்து இந்த ஞானத்தை வழங்குகின்றார். 5000 வருடங்களுக்கு முன்பு கூட நாம் இந்த ஞானத்தை கேட்டோம். முழு உலகத்திலும் அனைத்து மனிதர்களையும் இவ்வாறு ஒருபோதும் யாரும் கற்பிக்க வைத்திருக்க மாட்டார்கள். யாருக்கும் இதை பற்றி தெரியவில்லை. ஈஸ்வரன் எப்படி படிக்க வைக்கின்றார் என்பதை நாம் இப்போது புரிந்து கொண்டோம். இப்போது இந்த படிப்பினால் நாம் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என குழந்தைகளாகிய நாம் அறிந்து கொண்டோம். யார் நன்கு படிக்கின்றார்களோ, யாரெல்லாம் ஸ்ரீமத் படி நடக்கின்றார்களோ அவர்கள்தான் உயர்ந்தவர்களாகின்றார்கள். யார் பாபாவிற்கு நிந்தனை செய்கின்றார்களோ, அதாவது பாபாவுடைய கையை விட்டு விடுகிறார்களோ அவர்கள் பிரஜைகளில் மிகவும் குறைந்த பதவியை அடைவார்கள். பாபா ஒரே ஒரு படிப்பை மட்டும் படிக்க வைக்கின்றார். படிப்பில் எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கின்றது. தெய்வீக ராஜ்யம் இருந்ததல்லவா? ஒரே ஒரு தந்தைதான் இங்கு வந்து ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார். மற்ற அனைத்துமே இப்போது அழியப் போகின்றது. குழந்தைகளே, இப்போது நாம் சீக்கிரம் தயாராக வேண்டும். கவனக்குறைவில் இருந்து நேரத்தை வீணாக்கக்கூடாது என பாபா கூறுகின்றார். நாம் பாபாவை நினைக்கவில்லை என்றால் மிக மிக மதிப்பு மிக்க நேரம் வீணாகிவிடும். உடலை கவனிப்பதற்காக நாம் தொழில் போன்றவைகளை செய்ய வேண்டும். இருப்பினும் நம்முடைய கைகள் வேலை செய்தாலும் நம்முடைய மனம் தந்தை ஒருவரை மட்டும் நினைக்க வேண்டும். தந்தையை நினைத்தால் நமக்கு ராஜ்யம் கிடைக்கும் என பாபா கூறுகின்றார். இறைவன் நண்பன் கதை கூட நாம் கேட்டிருக்கின்றோம். அதாவது இறைவன் நண்பன் கதை கூட நாம் கேட்டிருக்கின்றோம். அல்லாவும் அலாவுதீன் விளக்கும், அதாவது அலாவுதீன் விளக்கும் அல்லாவும் நாடகம் கூட காண்பிக்கின்றார்கள். விளக்கை தேய்ப்பதால் பொக்கிசம் வந்தது. இப்போது அல்லா உங்களை தேய்ப்பதால் நாம் எப்படி இருந்து எப்படி மாறுகின்றோம் என குழந்தைகளாகிய நாம் அறிவிக்கின்றோம். உடனே தெய்வீக திருஷ்டியால் வைகுண்டத்திற்கு நாம் செல்கின்றோம். முன்பு பெண் குழந்தைகள் தங்களுக்குள் ஒன்றாக அமர்வார்கள். பிறகு அவர்களாகவே தியானத்தில் சென்று விடுவார்கள். பிறகு மாயாஜாலம் என இதை கூறிவிட்டார்கள். எனவே அதனை பாபா நிறுத்திவிட்டார். இந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த நேரத்திற்குடையதாகும். அதாவது ஆத்மத்தாயின் கதை கூட இருக்கின்றது. வாயில் மணியை போட்டு விடுகின்றனர். மாயை மறைந்து போய்விட்டது. மணியை எடுத்துவிட்டால் மாயை வந்து விடுகிறது. யாருக்கும் இந்த ரகசியம் புரியவில்லை. குழந்தைகளே, வாயில் மணியை போட்டுக்கொள்ளுங்கள் என பாபா கூறுகின்றார். நாம் அமைதி கடலாக, அதாவது ஆத்மா அமைதியில் தன்னுடைய சுய தர்மத்தில் இருக்கின்றது. நாம் ஆத்மா என்பது சக்தியுகத்தில் கூட அறிகிறார்கள். மற்றபடி பரமாத்மா பாபாவை யாருமே அறியவில்லை. எப்போதாவது யாராவது கேட்டால் அங்கே விகாரத்தின் பெயரே இல்லை என நாம் கூற வேண்டும். விகாரமற்ற உலகம். 5 விகாரங்களுக்கு நாம் சக்தியுகத்திலே வசமாவதில்லை. அங்கு தேக உணர்வும் இல்லை. மாயாவின் ராஜ்யத்தில்தான் தேக உணர்வுடையவர்களாக நாம் மாறிவிட்டோம். சக்தியுகத்திலே
மோகத்தை வென்றவர்களாக இருக்கின்றோம். இந்த பழைய உலகத்தில் நாம் பற்றுதலிலிருந்து நாம் இப்போது விடுபட வேண்டும். யார் வீடு வாசலை துறக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வைராக்கியம் வருகிறது. நாம் வீடு வாசலை விட வேண்டியதில்லை. பாபாவின் நினைவில் இருந்து கொண்டு இந்த பழைய உடலை விட்டுவிட வேண்டும். அனைவரின் கணக்கு வழக்கும் இப்போது முடிய வேண்டும். பிறகு நாம் வீட்டிற்கு போவோம். கல்ப கல்பமாக இது நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய புத்தி இப்போது மிகவும் தொலைதூரத்திற்கு அப்பால் மேலேயே செல்கின்றது. அந்த மக்கள் கடல் எதுவரை ஆழம் இருக்கிறதோ, சூரியன் சந்திரனின் என்னவெல்லாம் இருக்கிறது என ஆராய்ச்சி செய்கின்றார்கள். இவைகள் தேவதைகள் என முன்பு நினைத்தார்கள். இது மேடையின் விளக்குகள் போல என நாம் கூறுகின்றோம். நம்முடைய நாடக மேடையிலே இந்த சூரியன் சந்திரனெல்லாம் ஒரு விளக்குகள். இங்கே விளையாட்டாக நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம். எனவே விளக்குகள் இங்கே இருக்கின்றது. அதாவது மூலவதனம் சூட்சமவதனத்தில் இது போன்ற எந்த விளக்குகளும் கிடையாது. அங்கு இது போன்ற விளையாட்டே இல்லை. இந்த முடிவற்ற விளையாட்டு இப்போது நடந்து கொண்டே வருகின்றது. சக்கரமும் சுழன்று கொண்டே இருக்கின்றது. இப்போது பிரளயம் நடப்பதில்லை. பாரதம் அழிவற்ற நாடாகும். இதில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். தண்ணீர்மயமாக ஆவதில்லை. பசு பச்சி என்னவெல்லாம் இப்போது இருக்கின்றதோ அனைத்துமே இருக்கும். மற்றபடி வேறு என்னென்ன கண்டங்கள் இருக்கிறதோ அவை அனைத்தும் சக்தியுகத்திலே இருக்காது. நாம் தெய்வீக திருஷ்டியில் பார்த்திருக்கின்றோம். அதை மீண்டும் நடைமுறையில் நாம் இப்போது மீண்டும் பார்ப்போம். நடைமுறையில் நாம் வைகுண்டம் சென்று அரசாட்சி செய்வோம். அதற்காக நாம் இப்போது முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். நாம் பாபாவின் நினைவில் இருப்பதனால்தான் நாம் அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை அடைகின்றோம். மிகவும் கடினமான முயற்சியாக இருக்கின்றது என பாபா கூறுகின்றார். மாயை நினைக்க விடுவதில்லை. மிகவும் அன்போடு நாம் பாபாவை நினைக்க வேண்டும். அறியாமை காலத்தில் கூட அன்போடு பாபாவை மகிமை செய்கின்றார்கள். இன்னார் இப்படி இருந்தார், இந்த பதவி உடையவராக இருந்தார். இப்போது நமக்கு புத்தியிலே முழு சிருஷ்டி சக்கரமும் பதிந்துவிட்டது. அனைத்து தர்மங்களின் ஞானமும் நமக்கு இருக்கின்றது. அங்கே ஆத்மாக்களின் குலம் இருப்பது போல இங்கே மனித சிருஷ்டியும் வம்சம் இருக்கின்றது. கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் பிரம்மா ஆவார். பிறகு நம்முடைய வம்சம் சிருஷ்டி சென்று கொண்டே இருக்கின்றது அல்லவா. குழந்தைகளாகிய நாம் நரனிலிருந்து நாராயணனாக ஆக வேண்டுமென்றால் என்ன சொல்கிறேனே, அதை செய்யுங்கள் என பாபா புரிய வைக்கின்றார். முதலில் நம்முடைய நிலையை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். பாபா, நாங்கள் உங்களிடம் சொத்தை அடைந்தே தீருவோம் என்றால் அதற்காக நாம் நடத்தையையும் சரியாக நடக்க வேண்டும். இந்த ஒரே ஒரு படிப்புதான் நம்மை இந்த நரனிலிருந்து நாராயணனாக மாற்றுவதற்கான படிப்பாகும். இதை பாபாதான் நமக்கு படிக்க வைக்கின்றார். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக நாம் இப்போது மாறிக்கொண்டிருக்கின்றோம். வேறு எந்த கண்டமும் இல்லை. நாம் தூய்மையான ராஜாவாக மாறுகின்றோம். பிறகு ஒளியற்ற அபிவித்ர ராஜாக்கள் பவித்ர ராஜாக்களின் கோயில்களை கட்டி பூஜை செய்கின்றார்கள். இப்போது நாம் படித்து கொண்டே இருக்கின்றோம். மாணவர்களாகிய நாம் ஆசிரியர்களை ஏன் மறக்கின்றார்கள்? பாபா மாயை எங்களை மறக்க வைத்து விடுகிறது என கூறுகின்றோம். குற்றத்தை மாயையின் மேல் நாம் சுமத்துகின்றோம். அட, நாம் தான் நினைக்க வேண்டும். தலைமை ஆசிரியர் ஒருவரே இருக்கின்றார். மற்ற அனைவரும் உதவி ஆசிரியர்கள். தந்தையை மறந்து விடுகின்றார்கள். சரி, ஆசிரியரை நினையுங்கள். நமக்கு மூன்று வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றது. ஒருவரை மறந்தாலும் மற்றொருவரை நினைக்க வேண்டும். மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளாகிய நமக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதா அன்பு நினைவுகளையும் மற்றும் காலை வணக்கங்களையும் கூறிக்கொள்கின்றார். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்கின்றார். நாமும் நம்முடைய இனிமையான பாபாவிற்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம்.
தாரணைகளை பார்ப்போம். முதலாவதாக, நாம் தந்தையிடமிருந்து முழு சொத்தையும் அடைய வேண்டுமென்றால் நாம் தந்தையின் சொல்படி நடக்க வேண்டும். நாம் சொல்வதும் செய்வதும் ஒன்றாக இருக்க வேண்டும். இதற்குத்தான் முயற்சி செய்ய வேண்டும். நாம் மோகத்தை வென்றவராக ஆக வேண்டும். இரண்டாவதாக, நாம் அமைதி கடலின் குழந்தைகளாக இருக்கின்றோம். நாம் அமைதியிலே இருக்க வேண்டும் என்பது சதா நாம் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். வாயில் மணியை போட்டுக்கொள்ள வேண்டும். கவனக்குறைவாக அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. தனது நேரத்தை நாம் வீணாக்கி கொள்ளக்கூடாது. வரதானம். அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஒரு வினாடியில் சத்கதி முக்தி ஜீவன் கொடுக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளலாக ஆகுக என்று வரத்தை கொடுக்கின்றார் தந்தை. நாம் இந்த ஸ்தூலத்தில் சீசனை எதிர்பார்க்கின்றோம். சேவாதாரி பொருட்கள் அனைத்துமே தயாராக வைத்து கொள்கின்றோம். ஏனென்றால் யாருக்கும் எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாது, நேரமும் வீணாகிவிடக்கூடாது. அதேபோன்று இப்போது அனைத்து ஆத்மாக்களுக்கும் கதி சத்கதி கொடுக்கும் கடைசி சீசன் இப்போது வர இருக்கின்றது. அதனால் நாம் அலையக்கூடிய ஆத்மாக்களுக்கு வரிசையில் நிற்கக்கூடிய கஷ்டத்தை நாம் கொடுக்க வேண்டாம். வந்து கொண்டேவும் இருப்பார்கள், ஞானத்தை பெற்றுக்கொண்டேவும் இருப்பார்கள். இதற்கு எவரடி தயாராக நாம் இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். நாம் முயற்சியாளர் என்ற வாழ்க்கைக்கு மேலே இப்போது வள்ளல் தன்மையின் ஸ்திதியில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு வினாடியில் மாஸ்டர் வள்ளலாகி நாம் முன்னேற வேண்டும். ஸ்லோகன். பாபாவை புத்தியில் வைத்து கொண்டால் அனைத்து பிராப்திகளும் எப்போதும் தயார் நிலையில் இருக்கும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.